अस्सलाम वालेकुम फ्रेंड्स, वेलकम टू फादर्स किचन। इनकी नम्म किचन नम्म एन्ना रेसिपी पाक पोरोना अरेबियन स्टाइल कप्सा चिकन कप्सा पाक पोरो। एप्पोमे ओरे मादिरी बिरयानी पन्रदुक्कु बदला इनकी कोंजा डिफरेंटा ट्राई पन्नीरुक्केन। टेस्ट नल्ला वंदुच्चु, अदनाल ना उंग कूड शेयर पन्रे। वांग नम्म एप्पडी पन्नलाम एन्नेल्लाम तेवैन पात्तडलाम। इदु पन्रदु रोम्ब रोम्ब ईजी। फर्स्ट वंदुट्टु कप्सा कुल्ल मसाला रेडी पन्नलाम। ओर टेबल स्पून क्राम्पु पोट्टिरुक्केन, ओर टेबल स्पून इलक्का, अप्पुरमा अंजु वत्तल मुळुगु पोट्टिरुक्केन, जीरकम् ओर टेबल स्पून पोट्टिरुक्केन, नल्ल मुळुगु ओर टेबल स्पून, अप्पुरमा मुळु पेरिंजीरकम् ओर अंजु टेबल स्पून आड पण्णिरुक्केन, अप्पुरम वंदुट्टु मुळु मल्लियुम் अंजु टेबल स्पून आड पण्णिक्कोंगा। ஒரு பெரிய துண்டு பட்டை ஆட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ட்ரை லெமன் இருந்துச்சுனா அதையும் ஒன்னு ஆட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட அது இல்ல, சோ நான் ஆட் பண்ணல. இதெல்லாம் மீடியம் फ्लेம்ல வச்சிட்டு லைட்டா அதுக்கு फ्लेவர் வர்றது வரைக்கும் லைட்டா வதக்கி எடுக்கணும். நமக்கு இந்த ரெசிபிக்கு 4 டேபிள்ஸ்பூன் தான் कप्सा मसाला தேவ. பேலன்ஸ் இருக்குறது ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணனும். நல்லா ப்ளெண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்துட்டு சிக்கன் பீசஸ் இந்த மாதிரி டீப்பா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. அப்பதான் மசாலாஸ் எல்லாம் நல்லா உள்ள இறங்கும். அதனால இந்த மாதிரி டீப்பா கட் பண்ணிட்டு இனி நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண கப்சா மசாலா 2 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணனும். டோட்டலா 4 டேபிள்ஸ்பூன் போதும். அப்புறமா கொஞ்சமா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிருக்கேன். நீங்க ப்ளெண்ட் பண்ணும்போதே ஆட் பண்ணிட்டீங்கன்னா இப்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ண வேண்டாம். 1 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், அப்புறம் லெமனோட தோலை வந்துட்டு லைட்டா துருவி இந்த மாதிரி ஆட் பண்ணனும். நல்லா டீப்பா துருவ கூடாது. அப்புறம் ½ லெமன் லெமனோட ஜூஸ் ஆட் பண்ணிருக்கேன். நெக்ஸ்ட் கொஞ்சமா மிளகாய் தூள் ஆட் பண்ணிருக்கேன். நம்ம ஏற்கனவே வத்தல் மிளகு ஆட் பண்ணிருக்கோம், சோ இது வந்துட்டு கொஞ்சமா ஆட் பண்ணா போதும். இந்த மாதிரி mix பண்ணிட்டு இத ஓவர் நைட் நான் வந்துட்டு oil apply பண்ணி mix பண்ணாதான் மசாலாலாம் நல்லா புடிச்சு நிக்கும். அதனால நான் mix பண்ணிட்டு ஓவர் நைட் ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிருக்கேன். நீங்க ஒரு 4 to 8 hours 6 hours ஆச்சு ஸ்டோர் பண்ணனும், மேரினேட் பண்ணனும். இப்போ நம்ம கப்சா ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு panல 3 டேபிள்ஸ்பூன் கோகனட் oil ஆட் பண்ணிருக்கேன். அதல பட்டை, கிராம்பு, ஏலக்கா, அப்புறமா நல்ல மிளகு மட்டும் கொஞ்சம் அதிகமா தேவைப்படும். 1 டேபிள்ஸ்பூன் ஆட் பண்ணிருக்கேன். கப்சால நல்ல மிளகு அதிகமா எடுத்துக்கணும். அதுதான் கப்சா ரெசிபிக்கு फ्लेவர் தரும். அப்புறமா இதுக்கு வெங்காயம் எல்லாம் பிரியாணிக்கு மாதிரி நிறைய தேவை இல்ல. 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி சின்னதா கட் பண்ணி போட்டுர்க்கேன். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இஞ்சியும் வெள்ளப்பூடு இந்த மாதிரி சின்ன பீசாட்டு கட் பண்ணிட்டு அதை ஆட் பண்ணனும். வெள்ளப்பூடு கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணனும். ஒரு 10 15 ஆச்சும் ஆட் பண்ணனும். அது फ्लेவர் வந்ததுக்கு அப்புறமா தான் வெங்காயம் ஆட் பண்ணனும். பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணி ஊற வச்சிருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நான் அன்னைக்கு 3/4 கிலோ தான் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன். வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மேரினேட் பண்ண வச்சிருந்த ஓவர் நைட் மேரினேட் பண்ணின சிக்கனை இதில ஆட் பண்ணனும். சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணிட்டேன். அந்த மசாலால லாஸ்டா இந்த சாரை தான் இப்ப நான் ஆட் பண்ணினது. அப்புறமா ஒரு டேபிள்ஸ்பூன் கப்சா மசாலாவும் ஆட் பண்ணிட்டு ஒரு 15 மினிட்ஸ் இப்படியே நம்ம வெச்சிரணும். 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா
sorry 10 minutes க்கு அப்புறமா ஓபன் பண்ணி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை blend பண்ணி tomato puree ஆட் பண்ணிருக்கேன் ஆட் பண்ணிட்டு அதை வதக்கி விட்டுட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாம இந்த மாதிரி 15 minutes மூடி வெச்சுக்கோங்க இப்போ 15 minutes க்கு அப்புறமா chicken pieces ல நம்ம எடுத்து வச்சிருக்க தண்ணி ஆட் பண்ணனும் நான் அன்னைக்கு இந்த கப்புக்கு 1 கப் இந்த பவுலுக்கு 1 பவுல் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கிட்டேன் அதனால 1.5 பவுல் தண்ணி ஆட் பண்ணிருக்கேன் 3/4 கிலோக்கு தான் நான் அன்னைக்கு பண்ணின மெஷர்மென்ட் இப்போ நான் சொன்னது எல்லாமே 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸுக்கு தான் 3/4 கிலோக்கு 1.5 கிலோ chicken எடுத்துக்கிட்டேன் தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணலாம் அப்புறமா ஒரு 3 பொட்டேட்டோ இந்த மாதிரி பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணி அந்த தண்ணியிலே ஆட் பண்ணணும் இப்போ ஒரு 20 மினிட்ஸ் தண்ணி கொதிக்கிறது வரைக்கும் மூடி வச்சுக்கணும் 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா கிளறி விட்டுக்கோங்க அடிக்கடி இப்போ 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம சிக்கன் ஹாஃப் குக் ஆயிடுச்சு இனி சிக்கன் பீசஸ் அப்புறமா பொட்டேட்டோவை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ தண்ணி ஏற்கனவே கொதிச்சிட்டதுனால நம்ம வந்துட்டு அரிசி ஆட் பண்ணிடணும் இந்த ரெசிபிக்கு வேறு எந்த மசாலாவுமே தேவையில்லை நம்ம ஃபஸ்ட்டு ரெடி பண்ணின கப்சா மசாலா மட்டும்தான் ஆட் பண்ணணும் இது ப்ளெயின் ரைஸாக தான் வரும் மசாலாஸ் அதிகமாக இதில் ஆட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி தான் பண்ணணும் நல்ல மிளகு அப்புறமா வெள்ளை பூண்டு இந்த ரெண்டும் தான் அதிகமாக ஆட் பண்ணணும் இப்போது இந்த சிக்கனை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் வந்துட்டு நேரடியாக ரைஸ் வெந்ததுக்கப்புறமா ஆட் பண்ணலாம் ஆனால் எனக்கு வந்துட்டு ஃப்ரை ஆனால் தான் பிடிக்கும் அதனால தான் நான் இந்த மாதிரி தவாவில் ஃப்ரை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அரிசி வெந்ததுக்கப்புறமா இதை ஆட் பண்ணிக்கோங்க சிக்கன் கப்சாக்கு இந்த மாதிரி ஃப்ரை பண்ண வேண்டாம் நார்மலாக பிரியாணிக்கு பண்ணுறது மாதிரி நெய் எதுவுமே இந்த ரெசிபிக்கு தேவையில்லை அடிக்கடி கிளறி விட்டுக்கோங்க நான் அன்றைக்கி ஷேலோ ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மேலே மட்டும் ஆயில் அப்ளை பண்ணணும் இது ஆயிலுக்கு பதிலாக நீங்கள் பட்டர்லையும் பண்ணலாம் பாருங்கள் ரைஸ் பார்க்கும்போதே தெரியும் மசாலாவோட கலரை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பிரியாணி கலரை விட ஏன்னா இதில் நம்ம வேறு எந்த மசாலாவும் ஆட் பண்ணல அதனால தான் இப்போ வந்துட்டு ரைஸ் ஹாஃப் குக் வந்துடுச்சு இனி நம்ம ஃப்ரை பண்ண சிக்கன் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு தம் போட வச்சிடலாம் நான் வந்துட்டு தோசை தவா ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன் நம்ம வேக வச்ச பொட்டேட்டோவை ஆட் பண்ணி ஒரு 30 மினிட்ஸ் இதை தம் போட்டு எடுக்கணும் மேலே ஒரு வெயிட் வச்சுக்கோங்க ஆவி வெளியே போகாமல் இருக்கிறதுக்காக இப்போ 30 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்மளோட சிக்கன் கப்சா ரொம்பவே டேஸ்டியான அரேபியன் கப்சா ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்புறமா பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் இன்னொரு வீடியோ அஸ்ஸலாமு அலைக்கும்